வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது உலகத்தின் பணக்கார 10 நாடுகளை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்தை பிடிக்கின்றது என்பதை, உங்களுக்கு அது பெரிய நாடுகளா அல்லது சிறிய நாடுகளா என்பதில் மிகவும் அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் இருக்கும். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் குறிப்பிடுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டாப் 10 வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் பணக்கார 10 நாடுகளை பார்க்கவிருக்கிறோம். முதலில் 10வது நாடு ஹாங்காங். த ஏசியன் சிட்டி என்று செல்லமாக அழைக்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியிலும் நாகரிகத்தின் உச்சியிலும் முன்னிலை வகிக்கும் நாடுகளில் ஒன்று இது. இதன் பாதுகாப்பு, குடிநீர் போன்றவற்றை சீனா கவனித்துக் கொள்கிறது. இங்கு பௌத்த மதமும் சீன மொழியும் பிரதானமாக உள்ளது. 2000 தமிழர்கள் குடியுரிமை பெற்றுள்ளனர். இங்கு தனிநபர் வருமானம் 66,517 டாலர்கள். அடுத்து நான் 9வது இடத்தை பார்க்கப் போகின்றோம். 9வது இடத்தை பிடித்த நாடு குவைத். குவைத் அரபு நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு தனி நாடாகும். இதன் தெற்கே சவுதி அரேபியாவும் வடக்கில் மேற்கிலும் ஈராக்கும் எல்லைகளாக அமைந்துள்ளன. குவைத்தில் 10க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்பு உள்ளது. குவைத்தில் நாணயம் தினார் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு 67,969 டாலர்கள். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற நாடு 8. இதுவும் ஒரு அரபு நாடு தான். யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் என்று தமிழில் அழைக்கப்படும் யுஏஇ என்பது பாரசீக வளைகுடாவில் உள்ள ஒரு நாடாகும். இதன் கிழக்கே ஓமன் நாடும் சவுதி அரேபியா தெற்கும் எல்லைகளாக கொண்டுள்ளன. கத்தார் ஈரன் கடல் எல்லைகளாக அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் அபுதாபி. இங்கு நாணயம் திராம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தனிநபர் வருமானம் 70,474 டாலர்கள். அடுத்து நம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் நாடு 7. 7வது இடத்தை பிடித்த நாடு நார்வே. நார்வே நாடு ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. இதன் அருகிலுள்ள நாடுகள் ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் ரஷ்யா போன்றவையாகும். இங்குள்ள நாணயம் நார்வே குரோன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஐரோப்பாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியுள்ள ஒரு நாடாகும். இங்கு தனிநபர் சராசரி வருமானம் 76,737 டாலர்கள்.
அடுத்து நமது பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடித்த நாடு அயர்லாந்து. அயர்லாந்து ஐரோப்பா கண்டத்தின் வடமேற்கில் உள்ள ஒரு தீவு பகுதியாகும். உலகின் 20வது பெரிய தீவாகும். இதன் தலைநகரம் டப்ளின். இங்கு வாழ்பவர்கள் ஐரிஷ் மற்றும் ஆங்கிலம் பேசுவார்கள். இவர்கள் தனிநபர் வருமானம் 82,439 டாலர்கள். இங்குள்ள நாணயம் யூரோ என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நமது பட்டியலில் 5வது இடத்தை பிடித்த ஒரு நாடு புருனே. புருனே போர்னியா தீவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதன் வடக்கில் தென்சீன கடலாலும் ஏனைய பக்கங்கள் மலேசியாவின் சராவாக் மாநிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. இது சுல்தான்களால் ஆளப்படும் முடியாட்சி நாடாகும். இங்குள்ள நாணயம் புருனே டாலர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தனிநபர் வருமானம் 83,777 டாலர்கள். அடுத்து நம் பட்டியலில் இடம் பிடித்த 4வது நாடு நம் அனைவருக்கும் தெரிந்த சிங்கப்பூர். சிங்கப்பூர் மலேசியா தீபகற்பத்தின் தென் முனையில் அமைந்துள்ளது. சிங்கப்பூரில் மக்களாட்சி நடைபெறுகிறது. பொருளாதாரத்தில் மிக முன்னேறிய நாடாக இது அமைந்துள்ளது. இங்குள்ள நாணயம் சிங்கப்பூர் வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மலாய், ஆங்கிலம், தமிழ், மேட்டரின் மொழிகள் வழக்கத்தில் உள்ளன. இங்குள்ள நபர்களின் தனிநபர் வருமானம் 1,03,717 டாலர்கள். அடுத்து நம் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்த நாடு லக்சம்பர்க். இது அதிகம் பேர் கேள்விப்பட்டிருக்காத ஒரு நாடாக இருக்கலாம். லக்சம்பர்க் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள முற்றிலும் நிலத்தால் அமைக்கப்பட்ட ஒரு நாடாகும். இங்கு 500,000 குறைவான மக்களே வாழ்கின்றனர். இங்கு முடியாட்சியுடன் நாடாளுமன்ற மக்களாட்சியும் இணைந்து செயல்படுகிறது. இங்கு பிரெஞ்சும் ஜெர்மன் மொழியும் வழக்கத்தில் உள்ளது. இங்குள்ள நாணயம் யூரோ என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள தனிநபர் வருமானம் 1,08,813 டாலர்கள். அடுத்து நமது டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ் என்ற தலைப்பில் 2வது இடத்தை பிடித்துள்ள நாடு மக்காவு. மக்காவு ஒரு சீன சிறப்பு நிர்வாக பகுதிகளில் ஒன்றாகும். இங்கு பேர்ல் ஆறு ஓடுகிறது. இங்கு புடவை தொழில் மிகப்பெரிய பொருளாதார வளத்தை குவித்து வருகிறது. இங்குள்ள நாணயம் மக்காயி பட்டாக்கா என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள தனிநபர் வருமானம் 1,22,201 டாலர்கள். இது ஒரு அருமையான தீவாகும். Thank you.
அடுத்து நமது டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ் இடத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கும் நாடு ஒரு அரபு நாடாகும். இதுவும் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாடு, கத்தார். கத்தார் மேற்காசியாவின் இறையாண்மை உள்ள ஒரு மிகப்பெரிய நாடாகும். இதன் தலைநகரம் தோஹா என்று அழைக்கப்படுகிறது. ஆட்சி மொழி அரபு ஆகும். இங்குள்ள நாணயம் கத்தார் ரியல் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாம் இந்நாட்டின் அலுவல் முறை சமயமாகும். இங்கு அயல் நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான் அதிகம் வசிக்கின்றனர். இங்கு தனிநபர் வருமானம் 134,623 டாலர்கள். வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது யூடியூப் பக்கத்திற்கு லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்லதொரு டாப் 10 நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம்.